ஆல், வெல்கம் டு மை சேனல் preelavlog. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. அப்போ உங்களால் செக் பண்ண முடியும் இல்லையா? சரி வாங்க, இந்த வீலாகில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து திருவண்ணாமலை டு சென்னை பேக் டு ஹோம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சென்னை டு திருவண்ணாமலை ஸ்ட்ரெயிட்டாக வராமல் நம்ம ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை நம்ம சேனலில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்து கிட்டத்தட்ட 5 parts நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, அப்போ வந்து நியர்பை டெம்பிள்ஸ் அது பக்கத்து பக்கத்தில் என்னென்னலாம் நீங்கள் ஒரு ஃபேமஸ் டெம்பிள்லாம் நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன் டேயில் நீங்கள் எல்லாமே விசிட் பண்ணலாம். அதுக்காக தாங்க சொல்கிறேன், நம்ம சேனலில் நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லபடியாக தரிசித்தாச்சு. கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்ட லிங்கங்களையும் நம்ம பார்த்தாச்சுங்க. நம்ம போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 7:30 மாதிரி ஆகுது. என் பையன் வேறு ரொம்ப பசிக்குதுமான்னு சொல்லிட்டான், ரொம்ப டயர்டாக வேறு ஆகிட்டான். ஏன்னா இன்றைக்கி வேறு தை கிருத்திகை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கோயிலில் பயங்கர ரஷ் தான். நாங்கள் பொறுமையாக சாமி பார்த்தாலும் ரொம்ப நல்லபடியாக நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வரோம். அதனால் வந்து நம்ம ஓரளவுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். பட் என் பையனுக்கு வந்து கால் வலி முட்டி வலின்னு ரொம்ப படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ வேறு பசிக்குதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த ரூட்லேயே எந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கோ நம்ம வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கூகுள் மேப்பில் நமக்கு வந்து ஜேர்னியோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 hours 40 minutes திருவண்ணாமலை டு சென்னை காட்டுதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஜேர்னிங்கிறதுனால நம்ம கரெக்டான டைம் ரீச் ஆக முடியுமா தெரியல. நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு போக போகிறோம். ரோட்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரியல. நல்லா இருந்ததுன்னா நம்மளோட ஜேர்னி இன்னும் குவிக்காக ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஜேர்னியை கன்டினியூ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க. நம்மளோட ட்ராவல் வீலாகில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வரிசையாக சீரீஸ் போட்டுட்ருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ. காலையில் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 6:00 காலைல 6 மணி ஷார்ப்பாக நாங்கள் கிளம்பிட்டோங்க. நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு டெம்பிள் பார்த்தீங்களா அஷ்ட நரசிம்மர் கோயிலில் அந்தலி நரசிம்மர் கோயில் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து எங்கே போனோன்னா திருக்கோயிலூர் போனோம். நீங்கள் திருக்கோயில் போனீங்கன்னா மிஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கோயில் இருந்தாலும் நீங்கள் வந்து மெயினாக பார்க்கக்கூடிய டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா 2 temples நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணும். நாங்கள் பிளான் பண்ணதும் ஒரு சிவன் கோயில் அப்புறம் வந்து திவ்ய தேசம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீரட்டீஸ்வர் டெம்பிள் போயிட்டோம், சிவனாலயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்ய தேசத்தில் ஒன்றான பெருமாள் கோயில், உலகளந்த பெருமாள் திருவிக்ரம சுவாமியாக காட்சியளிப்பார், அந்த கோயிலை நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அங்கேருந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் போகாத கோயில்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன். ரொம்ப நாளாகவே அங்காளம்மன் வந்து நாங்கள் விசிட் பண்ணோன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் வந்து எங்களால் அப்போ பிளான் பண்ணி போக முடியல. அதனால் நாங்கள் இந்த வாட்டி அதையும் கவர் பண்ணுன்றதுக்காக நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உலகளந்த பெருமாள் கோயில் பார்த்து நேராக மேல்மலையனூர் வந்துட்டோம். மேல்மலையனூர்லேருந்து தாங்க இப்போ நாங்கள் திருவண்ணாமலை வந்திருக்கோம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது கிரிவலம்லாம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் வந்து நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ சன்செட்லாம் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து டேயில் வர மாதிரி எப்படி இருக்குமோ நம்ம அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கிரிவலத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் பார்த்துட்டோம். பார்த்து தரிசித்த பிறகு தான் நம்ம வந்து அண்ணாமலையாரை போய் தரிசிச்சுட்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரான ட்ரிப் இந்த ஒன் டேலே பார்த்தீங்கன்னா. நீங்கள் இதே மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக நிறைய டெம்பிள் கவர் பண்ண முடியும், சூப்பரான தரிசனம் கிடைக்குங்க. சரி இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சம பசி. ஏன்னா நம்ம வந்து கிரிவலம் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஈவினிங் அங்கே ஆவென் பூத் அங்கே இருந்துச்சு. நம்ம அங்கே வந்து டீ காஃபி குடித்ததோட சரிங்க, அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே என்ட்ராகி ரொம்ப நேரம் நமக்கு பெரிய கியூ இன்றைக்கி தை கிருத்திகன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சாப்பிடல. அங்கே பிரசாதமாக நம்மளுக்கு ஒரு லட்டு கொடுத்தாங்க முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, அதோட சரிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நேஷனல் ஹைவேல போயிட்டுருக்கோம், நம்ம ரெஸ்டாரண்ட் தான் இப்போ பார்க்கணும். பயங்கர பசி, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது இன்றைக்கி. சரி வாங்க நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கும் போதே பயங்கர லைட்ஸு டெக்கரேஷன்னு பயங்கரமாக இருந்ததுங்க ஸ்ட்ரீட்டில். ஏன்னா நார்மல் டேஸில் நமக்கு யூஸ்வலாக அவ்வளோ இருக்காது. என்னடான்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லைம்மா இது தை மாதத்தில் வர முதல் வந்து முகூர்த்த நாள். யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் நம்ம கல்யாணத்துலேயே எது ஃபஸ்ட்டு புக் ஆகிடும் மண்டபம்னா நீங்கள் வந்து இந்த சண்டேஸில் வருது இல்லையா, அந்த மாதிரியான கரெக்டாக முகூர்த்தம்னும் போது எப்பயுமே அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் எல்லாராலையும் வர முடியுன்றதுனால பாசிபிளாக சொன்னால் எல்லா சண்டேஸும் ஃபஸ்ட்டு புக் ஆகிடுங்க. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டேங்கிறதுனால போகிற வழி எல்லாமே மண்டபங்கள்லாம் பயங்கர டெக்கரேஷன், அதுவும் இது பொலிட்டீஷியன் மேரேஜ் மாதிரி பயங்கர பேனர்லாம் வச்சு வரிசையாக பார்த்திங்கன்னா மண்டபங்கள் தான் அவ்வளோ அந்த ஹைவேயில் செம்மையாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நிறைய டிராஃபிக்கும் அதனால ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கார் வரிசையாக போயிட்டே இருந்தது, பேனர்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓஹோ இந்த முகூர்த்த நாள் தையில் இந்த ஃபஸ்ட்டு வருதுன்றதுனால இவ்வளோ டெக்கரேஷனாங்கிற அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. சரி இப்போ வாங்க நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். டைம் ஆக ஆக சுத்தமாக என் பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ஹோட்டல் நல்ல கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் தேடிட்டுருக்கோம், குட்டி குட்டி கடையாக இருக்குது, அங்கெல்லாம் நம்மளால் பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹைஜீனிக்காக வெஜிடேரியன், இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால வெஜிடேரியன் தான், அதனால் அந்த மாதிரி ஹோட்டல் தேடுறோம். கண்டிப்பாக நார்மல் ஹோட்டல்லாம் இவன் சாப்பிட ஒத்துக்க மாட்டான், ஃப்ரைட் ரைஸ் தான் மம்மி வேணும்னு ஒரே ஆடும். நம்ம அதை தான் தேடி போயிட்டுருக்கணும். சரி வாங்க ஏதோ ஹோட்டல் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேலே ஸ்ட்ரீட் லைட் ஏன் கொடுக்கலன்னு தெரில. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை, இந்த மாதிரி தான் டிவைடர் மாதிரி நமக்கு அங்கங்கே அந்த போல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சிங்கிள் லேனில் விட்டுருக்கிறதுனால நீங்கள் வந்து ஓவர் டேக் பண்ணுறதுனாலும் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அதுதாங்க இங்கே ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி ரோட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. சரி வாங்க நம்ம ஜர்னியை கன்யூ பண்ணலாம். ஸோ அந்த வீட்டிலே நிறைய ஹோட்டல் இருந்ததுங்க, பட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் விட்டுட்டார். அதாவது நான் சொல்லுவேன், அதுக்குள்ளே அவர் அப்படியே ஸ்பீடாக போயிடுவார் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஹோட்டல் வந்து அவரே இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டார். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்தேன், நான் கார்லேருந்து இறங்கவே இல்லை. எங்கள் அம்மா, நீ என்னம்மா இறங்குறியா என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா இல்லைம்மா பாருங்கள் யாருமே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட் போன் பண்ணுறோமா என்ன. பார்த்திங்கன்னா ஓனரே வெளியில் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ எதோ பழசு எதோ சூடு பண்ணி கொடுத்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லே தான், ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தது என்னடா போகலாமன்ற மாதிரி. நீங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் ஒரு செயின் ரெஸ்டாரண்ட்டு தான் இது. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பன்னீர், அப்புறம் வந்து மஷ்ரூம், இதில் நிறைய வெரைட்டி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அல்லே மஞ்சூரியன், அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து மெனு அங்கே டிஸ்பிளே ஸ்டார்டிங்கே நமக்கு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளீனாக இருந்தது, ரெஸ்ட் ரூம்ஸ் நீட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்ன, ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும், அது வந்து இப்போ தான் மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃப்ரைட் ரைஸ்னால் கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. என் பையன் வந்து பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ பசிச்சாலும் நான் கை வச்சா ஃப்ரைட் ரைஸில் தான் கையை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து தோசை இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஆனியன் தோசை அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. என் பையன் வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டான், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். நான் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ சரி வாங்க அது ஃபுட் அண்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஆவரேஜை விட பெட்டர், அதை விட ஒரு குட்டுன்னு சொல்லாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ரைட் ரைஸில் ஒன்று என்னென்னா நமக்கு வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஆயிலே இல்லாமல் அது கொஞ்சம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பரோட்டா வந்து ஹார்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஆசைப்பட்டு ஒரு பரோட்டா வாங்கிட்டோம், எங்கள் அம்மா கொண்டு கொடுத்துட்டு நான் ஒரு பரோட்டா சாப்பிட்டேன், அதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. குருமா வந்து நம்ம வெஜ் குருமாலாம் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்போ சரவண பவன் இந்த மாதிரியான ஹோட்டல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஆர்லாம் போனோன்னா சூப்பராக இருக்கும். அந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக இருந்தது, அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. மற்றபடி ஓகே, ஒரு டீசன்ட் டின்னர் வி ஹேட்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுங்க. சரி வாங்க இங்கே முடிச்சு நம்ம ஜர்னி கன்டினியூ பண்ணலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10:15. நம்ம வீட்டுக்கு ரீச் ஆக அப்படி இப்படின்னு ஒரு 10:30 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கெங்கே போகணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை டூ திருவண்ணாமலை பார்ட் வந்து பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸை. யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.